எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர் செல்வத்தை நீக்கிவிட்டார். ஓ பன்னீர் செல்வம் எடப்பாடி பழனிசாமி நீக்கிவிட்டார். தமிழக மக்கள் அதிமுகவை தமிழக அரசில் இருந்து நீக்கிவிட்டார். எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே ஆபீஸ் நீ வச்சுக்கோ, ஏடிஎம்கே கட்சியை நான் வச்சுக்கிறேன் டீலிங் போடுறா என்னன்னு தெரியல. அதிமுகவில் இன்னைக்கு நடந்த கூத்து சின்ன பசங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுற மாதிரியே தான் ஆயிப்போச்சு. ஓபிஎஸ் இபிஎஸ் டோட்டல் ஏடிஎம்கே கவர்மெண்ட் 4 வருஷம் நரேந்திர மோடி அவர்களின் காலடியில் விழுந்து கடந்தார்கள். பிஜேபி அதிமுக கதையை முடிச்சுட்டான். என்ன பொதுக்குழு அமதிப்படையிலே ஸ்ரீராஜ் அமாவாசை கேரக்டர் நடிச்சார. அந்த அமாவாசை விட 1000 மடங்கு அமாவாசை யாருன்னு கேட்ட எடப்பாடி பழனிசாமி. வேடிக்கை பாருங்க, 4 நாள் என்ன நடக்க போகுது. பொதுக்குழுல உங்க கூட வந்தவங்க பாதி பேர் அங்க போறாங்க ஓபிஎஸ் கிட்ட. ஒப்பம் அவன தேர்தல் கமிஷனா, நீ என்ன தேர்தல் அதிகாரியா? நான் ஏற்கனவே அண்ணாமலை பைத்தியக்காரன், உலக மகா பைத்தியக்காரன். ஜெயலலிதா பொதுச்செயலரா இருக்கும் போது ஜெயிலுக்கு போனாங்க. சசிகலா பொதுச்செயலாளரா பொறுப்பேட்டு 4வது நாள் ஜெயிலுக்கு போனாங்க. இப்போ நீ பொதுச்செயலர் ஆகிற, நீ எப்ப ஜெயிலுக்கு போவன்னு தெரியாது. கண்டிப்பா நீ ஜெயிலுக்கு போவ. வணக்கம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அதிமுக பொதுக்குழு நடந்து முடிந்துவிட்டது. எல்லோரும் அதிமுக பொதுக்குழுவை தொலைக்காட்சியிலும் சமூக வலைத்தளங்களிலும் பார்த்திருப்பீர்கள். காலையிலிருந்து என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். முதலில் செயற்குழு கூடியது, அதன் பிறகு அதிமுக பொதுக்குழு கூடியது. அங்கே பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இங்கே அதிமுக பொதுக்குழு நடந்து கொண்டிருக்கிறது வானாகரத்தில். ஒரு பக்கம் ராயப்பேட்டையில் அதிமுக அலுவலகத்தை முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிற ஓ பன்னீர்செல்வம் ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்தை தன்னுடைய 5000 தொண்டர்கள் ஆதரவாளர்களுடன் பூட்டை உடைத்து உள்ளே சென்று அவர் அறையில் அவர் அமர்ந்து கொண்டார். பொதுக்குழுவிலே அங்கே பேசிய எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் எல்லாம் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி ஓ பன்னீர்செல்வத்தை பொருளாளர் பதவியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கிவிட்டார்கள். அவர்களோடு சேர்ந்து இன்னும் ஒரு சிலரை நீக்கினார்கள். உடனடியாக ஓ பன்னீர்செல்வத்திடத்தில் பத்திரிகையாளர்கள் உங்களை நீக்கிவிட்டார்களே என்று கேட்டவுடன் உடனடியாக ஓ பன்னீர்செல்வம் சொன்னார், நான் எடப்பாடி பழனிசாமியை நீக்கிவிட்டேன் என்று. எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கிவிட்டார். ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி நீக்கிவிட்டார். எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு கூட்டி தன்னிடத்தில் 90% பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவரிடத்தில் கையெழுத்து பெற்று அவர்களின் பேராதரவோடு தீர்மானத்தை நிறைவேற்றி நான் ஓபிஎஸ்ஏ நீக்கியிருக்கிறேன் என்று இபிஎஸ் சொன்னார். ஓபிஎஸ் நான் தான் கட்சி, நான் தான் இன்று வரை ஒருங்கிணைப்பாளர். எனவே நான் எடப்பாடி பழனிசாமி நீக்கிவிட்டேன். அதிமுக அலுவலகம் எனது என்று சொல்லுகிறார். அவர் கட்சி எனது என்று சொல்லுகிறார். இதை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன நினைவு வருது என்று கேட்டால், நடிகர் திரு அர்ஜுன் நடித்த ஒரு படத்தில் வடிவேல் ஒரு பேக்கரி வைத்திருப்பார். அந்த பேக்கரியிலே அர்ஜுன் வேலைக்கு போவார். அர்ஜுன் வடிவேலை பார்த்து கேட்பார், இந்த பேக்கரி உனக்கு எப்படி கிடைத்தது என்று. அப்பொழுது வடிவேல் சொல்வார் அர்ஜுனிடத்திலே, வைகை புயல் நடிகர் வடிவேல், இந்த பேக்கரிக்கு ஓனர் சொன்னாரு. என்னை பார்த்து வடிவேல் சொல்றார், உங்க அக்கா பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கிறாங்க, நல்ல பிகரா இருக்கிறாங்க, அதனால உங்க அக்காவில நான் வச்சுக்கிறேன், பேக்கரியை நீ வச்சுக்கோன்னு சொன்னாரு. அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால எங்க அக்காவில் அவர் வச்சுக்கிறாரு, அவர் பேக்கரியை நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லி வடிவேல் சொல்லுவா. அப்படி அந்த மாதிரி ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமி ஒரு டீலிங். என்னன்னு கேட்டா, எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே ஆபீஸ நீ வச்சுக்கோ, ஏடிஎம்கே கட்சியை நான் வச்சுக்கிறேன்னு டீலிங் போடுறனால என்னன்னு தெரியல. அங்க பாத்தீங்கன்னா ஏடிஎம் ஆபீஸ்ல கால ஒரே சண்டை அடிதடி, ஓபிஎஸ் இபிஎஸ் ஆதரவுக்கு மண்டை உடைஞ்சு அங்க போலீஸ் எல்லாம் வந்து அங்க எடப்பாடி பழனிசாமி கிண்டல் பண்ற மாதிரி ஒரு பொம்பளை சேர்ல போட்டு உட்கார வச்சுட்டு, அப்ப எடப்பாடி பழனிசாமி எப்படி ஜெயலலிதா காலில் உளுந்து தவழ்ந்து போய் முதலமைச்சர் பதவி வாங்கினார், அப்படி ஒரு பெண் ஓபிஎஸ் ஆதரவாளர் ஒரு பெண் அதிமுக ராயப்பேட்டை அலுவலகத்திலே சேர் போட்டு உக்காண்டிருக்கு. அந்த பொன் காலில் எல்லாரும் போய் விடுறாங்க, அந்த பெண் காலில் எடப்பாடி பழனிசாமி விழுந்த மாதிரி இப்படி மாத்தி மாத்தி அவங்க இவங்க கிண்டல் பண்ணிக்கின்னு இன்னைக்கு ஒரு பொதுக்குழு நடந்துச்சு. நான் சொல்ல வருகிற செய்தி என்னவென்ற கேட்டால், இது அவருடைய உட்கட்சி பிரச்சனை, அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அச்சா, இன்னைக்கு நீங்க நடத்தின பொதுக்குழு எப்படி இருக்குதுன்னு கேட்டா, இவங்க நடத்தின பொதுக்குழுவும் அங்க எடப்பாடி பழனிசாமி வானாகரத்தில் நடத்தின பொதுக்குழுவாக இருந்தாலும் சரி, ஓ பன்னீர்செல்வம் போய் ஏடிஎம்கே ஆபீஸ்ல உட்காந்துன்னு
அவர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டு இந்த ஆபீஸ் என்னன்னு சொல்லி அவர் நான் எடப்பாடி பழனிசாமி நீ கிட்டன்னு ஓபிஎஸ் சொன்னது எப்படி இருக்குதுன்னு கேட்டா, இந்த சின்ன சின்ன பசங்க இந்த 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்டுட்டா சொப்பு சாமான்கள்லாம் அந்த பொம்மை கடையில் போய் வாங்கிட்டு வந்து சொப்பு சாமான்கள்லாம் இருக்கும் இல்ல, அதுங்கெல்லாம் வச்சு இந்த சின்ன சின்ன பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவாங்க. ஒரு பையன் நான் தான் அப்பான்னுவான், இன்னொரு பொண்ணு நான் தான் அம்மான்னும், இன்னொருத்தன் நான் சித்தப்பான்னுவான், அண்ணன் தம்பி சொல்லி சின்ன சின்ன பசங்க எல்லாம் கடையில போய் முட்டாய் எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த சொப்புல அந்த முட்டாய் எல்லாம் போட்டு தண்ணியில போட்டு கலந்து எல்லாம் நான் சமைச்சு சாப்பிடலான்னு சாப்பிடுவாங்க. அப்ப அந்த முட்டாய் சாப்பிடும் போது அப்பா அம்மாக்கு சண்டை வந்து ரெண்டு பேர் அடிச்சுக்கின்னு இந்த அம்மா என்ன பண்ண இன்னொரு அப்பாவோ அப்பாவா தேர்ந்தெடுத்துடும், அந்த அப்பா என்ன பண்ணுவார் இன்னொரு அம்மா தேர்ந்தெடுத்துக்குவாங்க. இது வந்து சின்ன பசங்க விளையாடுற அப்பா அம்மா விளையாட்டு. அந்த மாதிரி இன்னைக்கு அதிமுக நடந்த பொதுக்குழுவாக இருந்தாலும் சரி, ஓபன்னீர் செல்லும் அதிமுக அலுவலகத்திற்கு சென்று என்னுடைய அலுவலகம் நான் எடப்பாடி பழனிசாமி நீக்கிவிட்டேன் அவர் சொன்னதும் சரி, இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு அதிமுகவில் இன்னைக்கு நடந்த கூத்து அந்த பொதுக்குழுவாக இருந்தாலும் ஓபிஎஸ் அதிமுக அலுவலகத்திற்கு சென்று அங்கே அவர் நடத்தி அரசியலாக இருந்தாலும் சின்ன பசங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுற மாதிரி ஆயிப்போச்சு. ஓபிஎஸ் இபிஎஸ் நிக்கிட்டாருங்க, இபிஎஸ் ஓபிஎஸ் நிக்கிட்டாருங்க, தமிழக மக்கள் அதிமுகவை தமிழக அரசில் இருந்து நீக்கி விட்டார்கள், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. கட்சி காலி பத்தியா, பிஜேபி கார வேலை காமிச்சா, பிஜேபி கார வேலை காமிச்சா பாத்தீங்களா, அவன் ஆரிய பார்ப்பனிய கூட்டத்தினுடைய புரோக்கர் பிஜேபி காரன், அவனுடைய வேலையை காமிச்சா பாத்தியா, உன்னை கூட்டணி சேர்த்து நீ ஆளுங்கட்சியா இருக்கும் போது உன்னை அவனுக்கு அடிமையா வச்சுக்கணும், என்ன மீறி போனா மாவனை உன் கட்சியை கலைச்சிடுவேன், உன் கட்சியை கலைச்சிடுவேன், ஆட்சியும் கலைச்சிடுவேன், தேர்தலை வச்சிருந்த கவர்னர் ஆட்சி கொண்டு வந்துருவேன், நான் சொல்ற மாதிரி தான் கேளு, என் கால் கடையில் உளுந்து கிடக்கடான்னு சொன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் டோட்டல் ஏடிஎம்கே கவர்மெண்ட் 4 வருஷம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நரேந்திர மோடி அவர்களின் காலடியில் விழுந்து கிடந்தார்கள், பிஜேபிக்கு அடிமையாக இருந்தார்கள், இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிற எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இன்றைக்கு பிஜேபிக்கு அடமானம் வைத்திருந்தார், வைத்து விட்டார், வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஓ பன்னீர்செல்வம் உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை விட்டு இன்னைக்கு அதிமுக கட்சியை காலி பண்ணிட்டான். பிஜேபி ஓ பன்னீர்செல்வத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேருக்குள்ள சண்டை விட்டு இவனுக்கு ஒரு ஐடியா கொடுத்தான் பிஜேபி, யாருக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு. ஓபிஎஸ்க்கு ஒரு ஐடியா கொடுத்தான் பிஜேபி, ரெண்டு பேரையும் சொல்லி நீ அவங்கிட்ட போய் நீ கட்சி எந்தன்னு சொல்லு, இவர்கிட்ட போய் நீ கட்சி அவந்துன்னு சொல்லுன்னு பொதுக்குழு நீ கூட்டு, நீ அந்த ஆபீஸுக்கு போ, நாங்க பிஜேபி உன்னை காப்பாத்துறோம்னு ஒரு பக்கம் ஓபிஎஸ் கிட்ட சொல்லிட்டான், பிஜேபி எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு பக்கம் நான் உன்னை காப்பாத்துறோம்னு சொல்லி ரெண்டு பேருக்கு சண்டை விட்டு கட்சி சின்ன பண்ணமாயி துண்டு துண்டாயி செதறி உடஞ்ச தேங்காய் மாதிரி செதறின குப்பை மாதிரி ஆகிப்போச்சு ஏடிஎம்கே. இப்போ ஊர் ரெண்டு பட்ட கூத்தாடிக்கு கொண்டாட்டம்ன்ற மாதிரி இன்னைக்கு அதிமுக ரெண்டு படவில்லை 4, ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் ஒரு பக்கம், சசிகலா எப்படா உள்ள தூந்து நம்ம கட்சியை கேப்சர் பண்ணலாம் அந்தமா ஒரு பக்கம் சுத்தி நிக்குது. இவ்வளவு பிரச்சனை உங்கள்கிட்ட இருந்து இன்னைக்கு அதிமுக நாரி போய் கப்பெடுத்து போய் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதிமுகவை காரி துப்பி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்ல வருகிற செய்தி என்னவென்ற கேட்டால், எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்றேன், அங்க பேசின திண்டுக்கல் சீனிவாசனா இருக்கட்டும், நத்தம் சீனிவாசனாக இருக்கட்டும், அங்க பேசிய தமிழ் மகன் உசேனாக இருக்கட்டும், அங்க பேசிய மைண்டூர் ஜெயக்குமாராக இருக்கட்டும், அங்க பேசிய வளர்மதியாக இருக்கட்டும், இன்னும் அங்க பேசிய யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் சொல்வது என்னவென்று கேட்டால், உங்க கட்சியில் 1800 பிரச்சனை, உன் வீட்டிலே 1800 பிரச்சனை, ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு நிகரான கட்சியாக ஜெயலலிதா அவர்கள் இந்த மண்ணுலகிலே வாழும் போது திமுகவுக்கு ஒரு நிகரான கட்சி அதிமுக, ஒற்றுக்கொள்கிறேன். எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டர்கள் உறுதியாக இருக்கார்களோ அப்படி ஜெயலலிதாவுடைய தொண்டர்களும் உறுதியாக இருந்தார்கள், ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை, ஆட்சியில் இருக்கும் வரை. ஆனால் இன்றைக்கு அதிமுக நிலைமை என்ன, கட்சி போயிடுச்சு. எம்ஜிஆர் என்ன சொன்னாரு சட்டமன்றத்தில் பேசும்போது, எம்ஜிஆர் என்ன சொன்னாரு, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரெண்டு கட்சி தான், ஒன்னு திமுக இல்ல அதிமுக, ஒன்னு திமுக ஆட்சி இருக்கும், திமுக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும், அதிமுக எதிர்கட்சியா இருக்கும், இல்ல அதிமுக ஆட்சியில் இருக்கும், இல்ல திமுக எதிர்கட்சியா இருக்கும், இந்த ரெண்டு கட்சி விட்டு வேற எந்த கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முடியாது, நாங்க ரெண்டு பேர் தான் மாறி மாறி ஆட்சி பண்ணுவோம், இந்த ரெண்டு கட்சி தான் தமிழ்நாட்டில் வலிமைமிக்க கட்சி என்று எம்ஜிஆர் சொன்னார், அதுதான் ஜெயலலிதாவும் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு என்னாச்சு நிலைமை, இன்னைக்கு அதிமுக க்ளோஸ் கந்தன் முடிஞ்சு போச்சு கதை, பிஜேபி உங்க சோழியை முடிச்சுட்டான், பிஜேபி அதிமுக கதையை முடிச்சுட்டான், அதுதான் ஆரிய கூட்டத்தினுடைய சதிவேலை. நாங்க சொன்ன இல்ல அவன் பிஜேபி உளவாளிடா, திமுகவும் அதிமுகவும் பங்காளி சண்டை, அவன் உளவாளி, அவன் துரோகி, அவன் விஷப்புழு, அவன் விஷவேர்,
அவன் கரையான் புற்று பிஜேபி அழிச்சிடுவான். இன்னைக்கு உன் கட்சிக்கு உள்ளது வந்து உன் கட்சி அழிச்சிட்டு உன்னுடைய கட்சியை இன்னைக்கு பிஜேபி கேப்சர் பண்ண பாக்கலாம். அது எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் டிடி விஜயநகரம் சசிகலாக்கும் பிஜேபிக்கும் இருக்கிற சண்டை. நீங்க சண்டை போட்டுங்க, உங்க கட்சி பிரச்சனை பேசுங்கடான்னா இன்னைக்கு பொதுக்குழுல ஏறி பேசுறீங்க. என்னன்னு கேட்டா அந்த திண்டுக்கல் சீனிவாசன், நத்தன் சீனிவாசன் இவங்க எல்லாம் வந்து நத்தன் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்றேன், உனக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ஓ பன்னீர்செல்வம் உங்க ரெடியா இருக்கிறார். அச்சா இன்னைக்கு எல்லா பொதுக்குழுல எல்லா உறுப்பினர்களும் 99% உனக்கு ஆதரவு கொடுத்துருக்கலாம். இன்னைக்கு எல்லாரும் மேடையில் கூட மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், 99% தலைமை கழகத்தின் நிர்வாகிகள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு 3 MLA தான் அந்த பக்கம் இருக்கிறாங்க. மீதி பேர்ல அவங்க விட்டு இருக்கலாம். ஆனா 10 நாள் 20 நாள் கழிச்சு இந்த நிலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குமா என்று கேட்டால் இல்ல. உங்ககிட்ட இருக்கிறதுல ஒரு 40% ஓபிஎஸ் கிட்ட போவோம். இப்போ உங்க கூட இருக்கிறதுல ஒரு 40% 50% இந்த 10 நாள்ல அந்த பக்கம் போயிடுவான், யார் பக்கம் ஓ பன்னீர்செல்வம் போயிடுவான். நீ எந்த ஜாதியை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறாயோ அப்படி ஒரு ஜாதி ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இருக்கிற அதுவும் அவர் ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை சேர்ந்தவன். நீ எடப்பாடி பழனிசாமி எப்படி ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை சேர்ந்து அந்த சமுதாயத்தின் பேரை சொல்லி குங்குமண்டலத்தை வெற்றி பெற்றாயோ, ஆனா அந்த உள்ளாட்சி தேர்தலில் நகர்ப்புற தேர்தலில் அதை அடிச்சு உன்ன காலி பண்ணி ஆச்சுன்னு வச்சுக்கோ, அவங்களுக்குன்னு ஒரு சமுதாயம் இருக்குது ஓபிஎஸ், அது வேலை செய்யும் இப்போ. ஏனால் அதிமுக ஒரு முறை ஆட்சி வருவதற்கு அவர்களுக்கு முக்கியமாக ஒரு வலிமைமிக்க வாக்கு வங்கி என்னவென்று கேட்டால் மரியாதைக்குரிய தேவர சமுதாயம். சசிகலா ஜெயலலிதாவோடு இருந்த காரணத்தால் அந்த சமுதாயத்தின் வாக்கு வங்கி அவர்கள் ஆட்சி வருவதற்கு ஒரு ஊன்று சக்தியாக விட்டமின் சியா இருந்துச்சு. அவங்க ஜாதி அங்க வேலை செய்யும். இன்னும் 20 இப்ப பொதுக்குழல இப்ப உங்கள இருந்து யாரெல்லாம் உன்னை வாழ்த்தி புகழ்ந்து பேசினாங்க, அதாவது புரட்சி தலைவர் MGR புரட்சி தலைவரா, ஜெயலலிதா புரட்சி தலைவியா, இனிமேல் எடப்பாடி பழனிசாமி டெட்பாடி, எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றது, கையாட்டி கையாட்டி பாம்பாட்டி மாதிரி பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி. அவர் வந்து எழுச்சி தலைவரா, இதை சொல்றது யாருன்னு கேட்டா அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் தமிழ் மகன் ஹுசேன் சொல்றாரு. இந்த எழுச்சி தலைவன் இருக்காருல்ல, எழுச்சி தலைவர் அவர் இன்னும் 20 நாள்ல கலிஜி தலைவன் ஆயிடுவார். ஏன்னு கேட்டா இன்னும் 20 நாள் பாரு, இந்த கூத்து பாரு, நான் சொன்னேன் அப்பா அம்மா விளையாட்டு பசங்க, அப்பா அம்மா ரெண்டு பேரும் சாப்பிடும் போது மிட்டாய் சாப்பிடும் போது சண்டாயி, அப்பா அம்மா ரெண்டு பேரும் அடிச்சுக்கணும், இந்த அப்பா வேற அம்மாவை தேடிக்குவாங்க, அந்த அம்மா வேற அப்பாவை தேடிக்குவாங்க, சின்ன பசங்க அப்பா அம்மா விளையாட்டுல. அந்த மாதிரிதான் இன்னைக்கு அதிமுக நடத்தின பொதுக்குழு. உங்க கூட இந்த மாதிரி 20 நாள் ஓபிஎஸ் போறான், அதே நீங்க எப்படினா சண்டை போட்டு நன்னோட்டுல அடிச்சு ஓபிஎஸ் இபிஎஸ் துண்டக்கான துணியக்கான கிழிச்சுன்னு உருண்டு பெறலுங்க, எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் என்ன கேக்குறேன், என்னத்துக்கு நீ பொதுக்குழுல எங்க தலைவர் தளபதி பத்தி பேசுறீங்க, எங்க திமுக ஆட்சியை பத்தி பேசுறீங்க? ஏடா உன் கட்சியே போயிடுச்சு, முதலே போயிடுச்சு, முதலுக்கே லாஸ், உன் கட்சியே போயிடுச்சு. என்ன அந்த கட்சி என்ன ஆகப்போகுது, எங்கங்க எவன் எங்கங்க போறான், பாவம் அப்பாவி தொண்டை, என்ன சொல்றது அப்பாவி தொண்டை, அவங்கள என்ன ஆக போறான்னு தெரியல. உன் கட்சி கதை கந்தல் முடிஞ்சு போச்சு, உன் கட்சி கதை எப்படி ஒரு 10-15 நாள்ல 2,00,000 முடக்கிடுவாங்க. இப்பயே அதிகாரிகள் எல்லாம் போய் ADMK சீல் வச்சாச்சு. அச்சா ஏதோ எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுல பேசும்போது நம்ம நேரா போய் ADMK ஆபீஸ்ல போய் புரட்சி தலைவர் சிலைக்கும் புரட்சி தலைவர் அம்மாசிக்கும் பண்ணாங்க, உன்னெங்கந்து ஆபீஸ்க்குள்ள விடுவாங்களா விட மாட்டாங்களா தெரியல, ஏன்னா அங்க சீல் வச்சுட்டாங்க. உன் ஆபீஸ் சீல் வச்சாச்சு, உங்க கட்சி முடக்க போறாங்க, ரெட்டையில சின்னத்தை முடக்க போறாங்க. இதுல இவர் எடப்பாடி பழனிசாமி அங்க இருக்கிற திண்டுக்கல் சீனிவாசன் அத்தன் விஸ்வநாதன் இவங்க எல்லாம் பேசும்போது என்னன்னா திமுக பத்தி பேசுறாங்க. உங்க கதையை முதல்ல பாருங்க, உன் சட்டை கிழிஞ்சு போய்க்குது, அதை முதல்ல தெச்சுக்கோ. உன் முதுகுக்கு பின்னால அழுக்கு இருக்குது, அப்புறமா சொல்லிட்டா மத்தவனை பார்த்து உன் முதுகு பின்னால் அழுக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், அதிமுக முதுகுக்கு பின்னால் அழுக்கு இல்ல, டோட்டல் அதிமுக அழுக்கு கலிஜாய் போச்சு. இன்னைக்கு பரிசுத்தமாக பன்னீரை விட சுத்தமாக, தாய்ப்பாலை விட சுத்தமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து உன்னுடைய பொதுக்குழுவில் எங்களை விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு என்னடா தகுதி இருக்குது? ஓ பன்னீர்செல்வம் தளபதியை பாராட்டி பேசிட்டாராம், பராசக்தி வசனத்தை பேசிட்டாராம், தீய சக்தி என்று புரட்சி தலைவர் அம்மா சொன்னாங்க, ஜெயலலிதா தீய சக்தி என்று தலைவர் கலைஞரை பார்த்து சொன்னாரா, போடா பைத்தியக்காரங்களா, அதிமுக பொதுக்குழு நடத்தி எடப்பாடி பழனிசாமி அதில் பேசிய மட சாமானிகளுக்கு சொல்கிறேன், உங்கள் பொதுக்குழுவை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு எந்த அருகதை இல்லை, அருகதை இல்லை என்று சொல்லக்கூடாது, எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஏன்னா அது ஊக்கச்சி பிரச்சனை, நீ அச்சுக்கோ வச்சுக்கோ, ஓபிஎஸ் இபிஎஸ் மண்டியை ஓடிக்கிட்டோம், இபிஎஸ் ஓபிஎஸ் மண்டியை ஓடிக்கிட்டோம், ரெண்டு பேரும் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தையல் போட்டுக்கிறோம், ரெண்டு பேரும் கை கால் உடைச்சிட்டு புத்தூர்ல போய் கட்டு போட்டுக்கிறோம், உங்க வீட்டு தகராறு நாங்க தலையிட விரும்பல. ஆனா அங்க போய் என்னடா திமுக பத்தி பேசுறீங்க? துரைமுருகன்
மிகுந்த மரியாதைக்குரிய கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் பொருந்தக எங்கள் மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன் வந்து ஜெயலலிதா முடிப்புச்சி இழுத்தாராம், ஜெயலலிதா அசிங்கப்படுத்தினாராம். அந்த துரைமுருகனை பார்த்து ஓபிஎஸ் பாராட்டி பேசுகிறாரு. கலைஞருடைய பராசக்தி வசனத்தை என் தந்தை விரும்பி கேட்பார், நானும் விரும்பி கேட்பேன் என்று ஓபிஎஸ் சொன்னார். உண்மைதான், உலகமே தலைவர் கலைஞருடைய பராசக்தி வசனத்தை பாராட்டியது. இன்று வரை எத்தனையோ ஆயிரம் திரைப்படங்கள் வந்தாலும் தலைவர் கலைஞருடைய பராசக்தி வசனத்திற்கு முன்னால் ஒரு வசனம் கூட நிற்காது. இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கழித்தும் சொல்கிறேன், கலைஞருடைய பராசக்தி வசனம் அப்படி ஒரு வலிமையான ஒரு வசனம். அதை தான் ஓ பன்னீர்செல்வம் சொன்னார். என்ன நான் ஒண்ணு சொல்லிட்டா, எங்களுக்கு ஓபிஎஸ் ஒண்ணுதான், இபிஎஸ் ஒண்ணுதான், டிடிவி தினகரன் ஒண்ணுதான், சசிகலா ஒண்ணுதான். இங்க யாருக்கும் நாங்க போய் சப்போர்ட் பண்ணல. உங்க கட்சியில போய் நாங்க ஏன் தலையிட முடியும்? உங்க கட்சியில பிரச்சனை இருக்குதுன்னா அங்க வந்து ஸ்டாலின் வந்து இவர் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, அங்க இருக்கிற அதிமுக முன்னாள் மந்திரிகள் எல்லாம் பேசுறான், ஸ்டாலின் வந்து பழி வாங்குறாரு, எங்க அமைச்சர்கள் மீது பொய் விளக்கு போடுறாரு, நீங்க ஊழல் பண்ணிருக்கீங்க, பொய் விளக்கு போடுறாங்க. அத்தனை பேர் திருட்டு பசங்க தானே, அத்தனை பேர் திருட்டு பசங்க தானே. இதில் மிக விரைவில் தமிழ்நாட்டு மக்கள் திமுக ஆட்சியை ஆட்சி பீடத்தை இறக்கி விடுவார், நாங்கள் ஆட்சி பெறுவோம். ஜே நான் முன்ன குறிப்பிட்ட மாதிரி கட்சியே போயிடுச்சுன்னா ஆட்சிக்கு வருவியா? இனி பஞ்சாயத்து போர்டு தேர்தலில் கூட ஏடிஎம்கே ஜெயிக்க முடியாது. உன் தொண்ட அப்பாவி தொண்டன் இன்றைக்கு அனாதியாக நடுரோட்டில் நிற்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் நம்பி இன்றைக்கு கட்சியினுடைய சின்னம் முடக்கப்பட போகிறது, கட்சி முடக்கப்பட போகிறது. எனவே நடந்த அதிமுக பொதுக்குழு எங்க தளபதி பத்தி திமுக பத்தி ஏண்டா பேசுறீங்க? உங்க கட்சியில ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குது. பிஜேபி நம்பி இன்னைக்கு நடுரோட்டில் நிக்கிறீங்க, அனாதியா நிக்கிறீங்க, மண்குதிரையை நம்பி ஆத்துல இருக்கா என்ன நிலைமை? இன்னைக்கு அந்த நிலைமை இன்னைக்கு அதிமுக காய் போச்சு. நீ போய் யார பேசணும் அங்க வந்து திமுக பேசுறான். எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சரா வந்து வரான், அவர் அப்படியே சிரிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆனா ஒன்னு சொல்லிட்டா, நான் உண்மையிலே சொல்றேன், அமைதிப்படை சத்யராஜ் அமாவாசை எடப்பாடி பழனிசாமி பல முறை சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் நான் பேசியிருக்கிறேன், இதை பலர் பேசியிருக்கிறார். அமைதிப்படையிலே அமாவாசை என்ற கேரக்டரிலே திரு சத்யராஜ் நடித்தார் பார். அமைதிப்படையிலே சத்யராஜ் அமாவாசை கேரக்டர் நடிச்சார, அந்த அமாவாசை விட ஆயிரம் மடங்கு அமாவாசை யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி தான். ஆமா, அழகா போய் ஜெயலலிதா காலில் உண்டு முதலமைச்சராகி ஜெயலலிதாவை கட்சி விட்டு நீக்கி, இன்னைக்கு ஓபிஎஸ்யும் கட்சி விட்டு நீக்கி, இன்னைக்கு கட்சியும் என்றுதான் சொல்லி நம்பர் ஒன் கேடி யாரான்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி தான். ஆனால் இந்த பதிவு எதற்காக என்று கேட்டால், அதிமுக நீ ஓபிஎஸ் திட்டு, ஓபிஎஸ் கூட யாரா இருக்காங்களோ அவங்கள பத்தி திட்டு, கட்சி எந்தன்னு சொல்லு. ஆனா அங்கெங்க வந்து நீ முதலமைச்சர் தளபதி பத்தி என்ன நீ எங்க குறை சொல்றது? அவர் கால் செருப்பு தூசிக்கு கூட சமம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும், நத்தம் விஸ்வநாதமாக இருந்தாலும், திண்டுக்கல் சீனிவாசனாக இருந்தாலும், வைரமணியோ வேலுமணியோ வளர்மதியோ மெயின் ரோடு ஜெயக்குமாரோ தமிழ் மகன் உசேனோ யாரனாயிரு, ஒரு கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார் தலைவர் தளபதி அவர்கள், கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார். உனக்கு ஆப்பைக்கு ஓபிஎஸ் உங்க மாமா ரெடியாகிறாரு, எடப்பாடி சொல்ற உங்க மாமா ஓபி இன்னும் வேடிக்கை பாரு, நாலு நாள் என்ன நடக்க போகுது. பொதுக்குழுல உங்க கூட வந்தவங்க பாதி பேர் அங்க போறான் ஓபிஎஸ் கிட்ட, நீ அவரை நீக்கிட்ட, அவர் உன்னை நீக்கிட்டார், பொதுமக்கள் உன் அதிமுக கட்சியை தமிழ்நாடு அரசுல இருந்து நீக்கிட்டாங்க. நீ போய் பொதுக்குழுல எங்களை பத்தி பேசுற? இந்த உலக அறிவுஜீவி எடப்பாடி பழனிசாமி சொல்ற வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் சேர்ந்து சட்டமன்ற தேர்தல் வருமா? ஒப்பம் அவனை என்ன தேர்தல் கமிஷனா, நீ என்ன தேர்தல் அதிகாரியா? இப்ப பிஜேபி உஷாரா இருக்கணும், எதிரியை நம்பிடலாம், ஆனா எடப்பாடி பழனிசாமி துரோகி. இன்னைக்கு அந்த துரோகி எடப்பாடி பழனிசாமியோடு தமிழ்நாட்டில் பிஜேபி கூட்டணி வைத்திருக்கிறது. நீங்க பிஜேபி என்ன நினைக்கிறீங்க? அதிமுக நுச்சு நூறு ஆகி போச்சு, நம்ம உள்ள தூந்து நம்ம கேம் ஆடி அதிமுக கட்சியை கேப்சர் பண்ணி அந்த தொண்டர்லாம் நம்ம கிட்ட சேர்த்துக்கலான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆனா உங்களுக்கே ஆப்பு வைப்பார் எடப்பாடி பழனிசாமி. நான் பிஜேபிக்கு சொல்றேன், ஏன்னா ஏற்கனவே அண்ணாமலை பைத்தியக்காரன், ஏன்னா ஏற்கனவே அண்ணாமலை பைத்தியக்காரன், உலக மகா பைத்தியக்காரன், அவன் ஒரு பைத்தியக்காரன், இந்த ஆள் ஒரு துரோகி. எடப்பாடி பழனிசாமி கூட அத்தனை பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் லூசுங்க, எல்லாம் ஊழல் பெருச்சாலைங்க, எங்க எப்படி துட்ட திருடி யார் பணத்தை கொள்ளடிக்கலான்னு இன்னைக்கு இருக்கிற பெருச்சாலை ஊழல் பெருச்சாலை கூட்டங்கள். ஒரு பக்கம் ஓபிஎஸ் அமைதியாக இருக்கிறார் சசிகலா டிடிவி தினகரனோடு சேர்ந்து நாம் அதிமுகவின் தொண்டர்களை கைப்பற்றி நாம் அதிமுகவை கைப்பற்றலாம். சோ உங்களுக்குள்ளேயே இவ்வளவு சண்டை. ஜெயலலிதா பொதுச் செயலராக இருக்கும் போது முதலமைச்சராக இருக்கும் போதே ஜெயிலுக்கு போனாங்க, சசிகலா பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று நாலாவது நாள் ஜெயிலுக்கு போனாங்க. இப்போ நீ பொதுச் செயலர் ஆகிற, நீ எப்ப ஜெயிலுக்கு போவனு தெரியாது, கண்டிப்பா நீ ஜெயிலுக்கு போவே. அச்சா கண்டிப்பா நீ ஜெயிலுக்கு போவே.
அதனால திமுக பத்தி பேசுறதுக்கெல்லாம் உனக்கெல்லாம் எந்த தகுதி இல்லை.